எங்கடா வரியா? உங்க அடிக்கியா? உங்க எங்க கிடக்கு? பனையிலயாக்க? அப்படியா? அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன கிளம்பிச்சிடா? சரி சரி, வாங்க போய் வெட்டுவான். உங்க நிறைய கிடக்கா இப்படியே? சரி சரி, இது யாரு கோட்டை மாதிரி இருக்கு? என்ன கோட்டை, பேசவே மாட்டேங்க? திரும்பி பாருறா, என்ன கையில டவுசர் ஓட திருநாள் என்னடா? சரி 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 சரி, வாங்க போவோம். அப்ப சரி சரி, நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நொங்கு வெட்ட போறான் நம்ம பனங்காட்டுல. நொங்கு எந்த பனையில வெட்ட போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் பாருங்க, இந்த பனையில தான் நம்ம இன்னைக்கு நொங்கு வெட்ட போறோம். பனைய பாத்துட்டீங்களா எவ்வளவு பெரிய பனன்னு? இதுல நம்ம கோட்டை இவர் தான் வந்து பனையில ஏறி நொங்கு வெட்ட போறாரு. அவரை பாத்துக்கங்க, ஆளுதான் அப்படி சின்னது, ஆனா பணம் மட்டும் எப்படி ஏறுறாரு மட்டும் பாருங்க. சிவடா ஏறி விட்டீங்கன்னா ரைட் ஆகட்டும். ஆரம்ப ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கிறாரு. சாதாரண பணம் கிடையாது, நீங்களே பாருங்க. குறைஞ்சது இந்த பணம் வந்து எப்படி நல்லா பார்த்தா ஒரு ஒரு 50-60 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 50ஆ? 100 அடி இருக்கும். என்ன என்னண்ணா? இருக்கு, 100 அடி இருக்கும். பாருங்க உச்சிக்கு போயிட்டாரு. இனிமே மட்டை தான் பிடிக்கணும். மட்டை பிடிச்சி ஏறுறதோட திறமையை வேறங்க. அதிகமாக பணம் ஏறுறவங்கெல்லாம் இந்த மாதிரி திறமையெல்லாம் அதிகமாக கற்று வச்சுருப்பாங்க. பாருங்க அவர் பண்ணுற வேலையை பாருங்க, ரொம்ப கஷ்ட கடினம்தான். வேலை ஏறிட்டாரு. அடுத்த அட்டாக் நொங்கு தான். ஏ பார்த்து வெட்டு, பார்த்து வெட்டு. அந்த குளம் தான், அந்த கீழே நடக்குவார். அவர் மேல என்ன பண்றாரு அது மட்டும் தெரியுது, ஆனா என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. போடுறா கோட்டை அந்த குழைய, ஓடு. எப்படி கோட்டை, நீங்களே வெட்டிடுவியா? ஒன்னு அவசரம் இல்ல, பொறுமையா வெட்டு. பொடிமண்ட பனையா இருக்குமோ? யா அந்த குலைய வெட்டல, இப்படி விளங்குதா? என்ன பண்றா, வெட்டி தீர்த்துட்டா போல இருக்கு. இன்னும் குலை கீழே வரல. இதுல வேற ஒரு பெரிய வீராப்பா போய் பனையில ஏறிட்டாரு. போட்டாண்டா நம்மளு காட்டிட்டாண்டா பனையறிங்கிறத. சாதாரண ஆள் இல்லைங்க, பனையேறி பனையேறி மகேவன். அவன் அப்பாவோட இதை கொஞ்சம் கத்துக்கிறது கொஞ்சம் நாளாகும். இப்போ தான் கொஞ்சம் புதுசாக ஏறி பழகிறாப்புல, அதனால அவன் கொஞ்சம் லேட் ஆகுது. அவ்வளோதான், நொங்கு வெட்டி முடிச்சாச்சு. இனிமேல் நம்மளால இறங்குறது தான். வாடா 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 வாடா, வந்துட்டான் ஐயா, வந்துட்டான் ஐயா. ஆமா, குறும்பெல்லாம் தீப்படம் இருந்து சரிக்கலாம் வரப்புல. இந்த மாதிரி நொங்கு வெட்டின பிறகு இந்த நொங்கையும் அவப்பழத்துல வெட்டி குடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நொங்கு வெட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நொங்குல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் வெட்டியிருக்கிற வந்து இதுக்கு பேர் வந்து சதக்காட்சி, சரிங்களா? இதை வந்து பாருங்க, பிளாக் கலராக இருக்கும். இதில் வந்து கண் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். இதில் வந்து நிறையா நொங்கு வந்து உள்ளே இருக்கும். இது மாதிரி வெள்ளை கலராக ஒரு நொங்கு இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பிளாக்காக இல்லாமல்
பார்க்க ரொம்ப பச்சை கலர் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து ஆழமாலாம் இருக்காது, சும்மா லைட்டாக தான் அதில் வந்து நொங்கு இருக்கும். சரிங்களா, இந்த நொங்கு முதல்ல எப்படி உருவாதுன்னா, முதல்ல பனையிலேருந்து பாலான்னு சொல்லிட்டு ஒன்று வெளில வரும். சரிங்களா, அதுலேருந்து சின்னதாக அந்த குறும்பலாக உருவாகும். உருவாகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெருசாகி நொங்காகும். சரிங்களா, அந்த நொங்கு வந்து இளநொங்காக நொங்காக இருக்கும். அந்த டைமிங்கில் நம்ம வந்து குடிக்கணும், இல்லை கொஞ்சம் நாளாயிருச்சு அப்படின்னா அது வந்து கடுக்காவாக மாறிடும். கடுக்காவாயிருச்சுன்னா அந்த நொங்கு எல்லாமே ரொம்ப டைட்டாகி நம்மளால் சாப்பிட முடியாது அந்தளவுக்கு, அது வந்து கடுக்காவாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பனையிலே இருந்ததுன்னா பனங்காவாக மாறிடும். சரிங்களா, இதில் வந்து உள்ளே இருக்கிற அந்த நார் எல்லாம் சேர்ந்து அப்படியே பனங்காவாக மாறிடும். பனங்காவாக மாறிச்சுன்னா மொத்த நொங்கும் அப்படியே சிகப்பு கலராக மாறிடும். சிவப்பு கலராக மாறிடும். இந்த பனங்காய் வந்து நம்ம சாப்பிடலாம், எப்படின்னா பயனியில் போட்டு அவிச்சு சாப்பிட்லாம், சும்மா நார்மலாக நம்ம ஒரு தண்ணியில் வச்சு கூட அவிச்சு சாப்பிடலாம். அப்படி அவிச்சு சாப்பிட்டா அந்த பனங்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இது வந்து எப்படி அந்த இதை அவிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் போடுறேன். சரிங்களா, இன்றைக்கி நொங்கு வந்து குடிக்க போகிறோம், நாங்கள் மூணு பேரும் வந்திருக்கோம். உங்களுக்கும் நொங்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இமெயிலுக்கு வந்து நீங்கள் நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இமெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நொங்கு வந்து நான் கிடைக்கிறதுக்கு நம்ம பணக்காட்டு கூட நான் கூப்பிட்டு வரேன், வந்து கூட நீங்கள் நொங்கு கூட சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா நொங்கோட சீசன் இது கிடையாது. சரிங்களா, தை மாதம் பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு, ஏன்னா அப்போ வந்து பனைத்தொழில் வந்து ஆரம்பிக்கிற டைமிங், அந்த டைமிங்கில் வந்து நொங்கு அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி டைமிங்லனா நொங்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏதாவது ஒன்று ரெண்டு பனையில் தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ பெரிய பனையில் ஏறி வெட்டியிருக்கோம்னு, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நொங்கு அதிகமாக கிடக்கிற நேரத்தில் சின்ன சின்ன பனை எதனால ஏறி வெட்டிட்டு அப்படியே பிடிச்சி போயிட்டே இருப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நொங்கு வந்து எப்படி சீவு குடிக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். உங்க குடி தந்தன வண்டி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். Come here. நான் வீடியோ கிளியர் கரெக்டா டேய், அந்த நொங்க குடிச்சிட்டு தந்தரணும் வண்டி வண்டியா குடு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நொங்கு சீவி வச்சுருக்கோம். இந்த நொங்கை பார்த்தீங்கன்னா குடிச்சு முடிச்சுட்டு இதுலேயே கூட வண்டி செய்யலாம். சரிங்களா, இது ஒரு வீல் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு வண்டி. நாங்கள் சின்ன வயசுலலாம் அதிகமாக இந்த வண்டி வச்சு தான் விளாண்டுருப்போம். இதில் ஒரு மட்டையை ஒன்று கனெக்ட் பண்ணி இதை வீலாக இப்படி ரோல் பண்ணி ஓடுற மாதிரி. அந்த வண்டி கூட இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய கணக்கு இந்த மாதிரி இருக்கா? இந்த